வெல்கம் டு மது சமையல். இன்றைக்கி நம்ம சத்யநாராயண பூஜை வந்து எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலையே அதுவும் நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது வந்து ஃபேமிலி டு ஃபேமிலி டிஃபர் ஆகும். எல்லா பூஜையும் போலவே அவங்கவுங்க ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு வேளை இந்த சத்யநாராயணர் பூஜை பற்றி தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன். நான் அந்த முறையை நான் எப்படி செய்கிறேன், அந்த சிம்பிளான முறையை வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தரப்போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மாமி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் 2 இயர்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பௌர்ணமிக்கு இந்த சத்யநாராயணர் பூஜை வந்து நான் செய்வேன். ஃபஸ்ட்டு சத்யநாராயணர்னா யாருன்னு நமக்கு தெரியணும். சத்யநாராயணர் வந்து விஷ்ணுவோட ஒரு அம்சம் தான் வந்து சத்யநாராயணர். வேற யாரும் இல்லை, விஷ்ணு பகவான் தான். எப்படி வந்து பல அவதாரங்கள் விஷ்ணுக்கு இருக்கோ அந்த மாதிரி சத்யநாராயணரும் ஒரு உருவம் தான். சத்தியம்னா என்ன? உண்மை. நாராயணர்னா விஷ்ணு பகவான். அப்போ உண்மையின் உருவமான விஷ்ணு பகவானின் ஒரு அம்சம் தான் சத்யநாராயணர். இந்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள்ல இருந்து ஒரு சாமானிய மனிதர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த பூஜையை வந்து செஞ்சு நிறைய அவங்க வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்காங்கன்னு கதைகள் வந்து சொல்லுது. அப்புறம் இந்த பூஜையை பற்றி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இந்த பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வேண்டுதலை கண்டிப்பாக நீங்கள் நினச்சி தான் ஆரம்பிப்பீங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பூஜையை நிறுத்தக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து உங்கள் வாழ்நாள் முழுசுமே நீங்கள் இந்த பூஜையை வந்து செஞ்சுட்டு வரணும். அதுதான் இந்த பூஜையோட முக்கியமான ஒரு விஷயமே. இந்த பூஜையோட சிறப்பு அம்சங்கள் இது என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு அந்த நீங்கள் அந்த சத்யநாராயணர் பூஜை புக்கு வாங்கினீங்க அப்படின்னா அதில் கதைகள் வந்து இருக்கும். 5 அத்தியாயங்கள் 5 சாப்டர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும். ஒவ்வொரு பூஜை அப்பவும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வேணால் எலாபரேட்டாக படிச்சுட்டு செகண்ட் டைம் தேர்ட் டைம் அடுத்து கண்டினியூ பண்ணுறப்ப நீங்கள் அந்த பூஜை என்ன அந்த கதைகள் என்ன அப்படின்னு உணர்ந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஷார்ட் ஃபார்மாக இப்போ நெட்டில் நிறையா PDF இருக்குது, அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஷார்ட் ஃபார்மாக படிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக அந்த புக்கில் எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் டீட்டெயில்டாக படிச்சுட்டு தான் பூஜையை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த கதைகளில் வந்து நிறைய சிறப்பு இருக்குது. அது அந்த கதைகள் வந்து உங்களுக்கு உணர்த்தும் இந்த பூஜையோட மகிமை என்ன அப்படின்னு. இந்த பூஜையோட இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூஜையோட விஷயங்கள், இந்த பூஜை எப்படி செய்யணும், இந்த பூஜையோட மகிமை எல்லாமே வந்து விஷ்ணு பகவானே முனிவர் நாரதர் முனிவர்கிட்ட வந்து சொன்னாங்க. இது வந்து புராணத்தில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த கதைகள் படிக்கிறப்ப இது விவரமாக புரியும். ஸோ அந்த அளவுக்கு கடவுளே வந்து இந்த பூஜையை பற்றி சொல்லி செய்ய சொன்னார் அப்படின்னா இந்த பூஜையோட பவர் வந்து நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்பிக்கையாக இந்த பூஜை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறும். இந்த பூஜையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கணும். சத்யநாராயணர் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு புக்கு இப்போ புக் ஸ்டோர்ஸில் கிடைக்குது, கோவில்களில் கடைகளில் கிடைக்குது, இல்லைனா கிரி ட்ரேடர்ஸ் அவங்ககிட்ட கிடைக்குது. எந்த பப்ளிகேஷன் எதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த சத்யநாராயணர் பூஜை அப்படின்னு அந்த புக் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் கதைகளும் ஸ்லோகங்களும் இருக்கும். அதை வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் பூஜை செய்கிறதுக்கு. அடுத்து இந்த பூஜையை வந்து என்னைக்கு செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இந்த பூஜையை வந்து என்னைக்கு வேணாலும் செய்யலாம். அதுதாங்க இந்த பூஜையோட ஒரு சிறப்பே. நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னா ஏகாதேசியில் பௌர்ணமியில் செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா வந்து சில பேர் கல்யாண நாள் அன்னைக்கு செய்வாங்க. ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன், அவங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறிடுச்சு, அந்த மாதிரி நமக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் கூட இந்த பூஜையை வந்து செய்யலாம். ஆனால் வந்து நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னா பௌர்ணமிக்கு மாதம் மாதம் நான் வந்து செஞ்சுட்டு வரேன். அப்புறம் இந்த சத்யநாராயணர் பூஜை வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து நான் செய்வேன். இந்த 4:30 to 6 அந்த மாதிரி டைமில் நான் செய்வேன். பூஜையை செஞ்சு முடிச்சுட்டு நான் நிலாவை வந்து நான் பார்ப்பேன். பௌர்ணமி முழு நிலாவை வந்து நான் பார்த்துருவேன். இப்படி தான் நான் வந்து செஞ்சுட்டு வரேன். சில பேர் வந்து ரொம்ப ஒர்க்கிங் உமன்ஸு ரொம்ப லேட்டாக வராங்க, இல்லை ஷிஃப்ட்டு அந்த மாதிரினா ஈவினிங் அவங்களால செய்ய முடியாது அப்படின்னா காலையிலே கூட செய்யலாம். இப்போ நான் செய்கிறது வந்து சிம்பிளாக தான் நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதனால் எல்லாருமே இது வந்து செய்யலாம் இந்த பூஜையை. அதனால் நீங்கள் காலையில் தான் செய்யணும், ஈவினிங் தான் செய்யணும்னு இல்லை. நான் வந்து ஈவினிங் செய்வேன். உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காலையிலேயோ ஈவினிங்கோ எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த பூஜையை பற்றி இன்ட்ரோ எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். டீட்டெயிலாக உங்களுக்கு நான் இப்போ சொல்லிட்டேன். இப்போ நாம் இந்த பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம பூஜை செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு முந்தின நாளே நீங்கள் வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வைக்கலாம். இல்லைனா நீங்கள் ஈவினிங் செய்கிறீங்கன்னா காலையில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா காலையில் இந்த மாதிரி உங்களோட பூஜை அறையில் எல்லா சாமி ஃபோட்டோ எல்லாமே வந்து நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி நீட்டாக எடுக்கலாம். எப்படி பூஜா ரூம் வந்து க்ளீன் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும் உங்களுக்கு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு பூஜா ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம்.
பாருங்க. அடுத்து நம்ம விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணணும். இந்த வெள்ளி விளக்கெல்லாம் பாருங்க, இந்த பாத்திரங்கள்லாம் எப்படி கருப்பா இருக்குன்னு. ஏன்னா அது வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்ணாலுமே நம்ம அந்த காற்று படப்பட உங்களுக்கு கருப்பாகும். அதனால நம்ம வாரத்துல ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி சுத்தம் பண்ணணும். இந்த மாதிரி பூஜை நம்ம செய்யறப்பவும் சுத்தம் பண்ணணும். இப்ப நான் உங்களுக்கு அந்த வெள்ளி விளக்கு இதெல்லாமே நான் அடுத்து சுத்தம் பண்ண போறேன். சுத்தம் பண்ணிட்டு நீங்க பாருங்க அது எப்படி இருக்குன்னு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மனை மேலதான் நம்ம வந்து சாமியை வச்சு பூஜை பண்ண போறோம். சத்தியநாராயணர் போட்டோ வச்சு மனையும் ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு கீழே நம்ம எந்த இடத்துல பூஜை பண்றோமோ அந்த இடமும் நல்லா ஒரு ஈர துணியை வச்சு கீழே ஃபுல்லா தொடச்சிட்டு கோலம் போடுற இடம் எல்லாமே நீட்டா தொடச்சிடலாம். அடுத்து சுத்தமெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த மாதிரி ஒரு ஒயிட் வேஸ்டியோ இல்லை ஏதாவது ஒரு துணி நல்லா துவைச்சு வச்ச துணி நல்லா சுத்தமான துணியை வந்து நம்ம போடலாம். ஏன்னா இந்த துணி மேலே வச்சு நம்ம எல்லா பூஜை ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம பூஜை பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு துணி போட்டுட்டு இது மேல நீங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே இப்ப அடுத்து நம்ம மனை வைக்கிறேன். மனை மேல நம்ம சாமி வந்து வச்சுக்கலாம். சத்யநாராயணரோட போட்டோ வந்து ரொம்ப முக்கியம் பூஜைக்கு. அதனால நீங்க நெட்லயே பாத்தீங்கன்னா கூகுள்ல போய் சத்யநாராயணர் நீங்க டைப் பண்ணீங்கன்னா போட்டோஸ் நிறைய வரும். உங்களுக்கு பிடிச்சமான போட்டோஸை நீங்க இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். போட்டோ பிரிண்ட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்ல வந்து நீங்க போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா போட்டோ வந்து ரொம்ப முக்கியம். இப்ப நான் அந்த மாதிரி தான் நான் பிரிண்ட் எடுத்து இந்த மாதிரி எங்க வீட்டுல இருந்த அந்த ஃப்ரேம்ல வந்து நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். இந்த போட்டோவை வந்து நான் இந்த மாதிரி மனை மேல வைக்கிறேன். நீங்கள் வந்து மனைக்கு கீழே ஒரு சின்ன கோலம் மாதிரி கூட போட்டு மேலே மனை வைக்கலாம். அடுத்து வந்து இந்த சின்ன தட்டுகள் மணி இந்த பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த எல்லாமே விளக்கு எல்லாமே எப்படி நான் சுத்தம் பண்ணணும்னு ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோ கூட போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்துனா சந்தனமும் குங்குமமும் எல்லா ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ எல்லாத்துக்குமே வைக்கணும். அதனால் நான் இப்போ கொஞ்சம் சந்தனம் மஞ்சள் போட்டு நான் நல்லா தண்ணியில் போட்டு குழச்சி எல்லா பொட்டல் நான் இப்போ வைக்க போகிறேன். சந்தனம் குங்குமம் எல்லா போட்டோஸ் எல்லா சாமிக்கும் வச்சாச்சு. சத்யநாராயணருக்கும் சந்தனம் போட்டு வச்சாச்சு. அடுத்து நம்ம சுத்தம் பண்ணி வச்ச அந்த பூஜை பொருட்கள் எல்லாத்துக்கும் குங்குமம் சந்தனம் வச்சாச்சு. தினமும் பூஜைக்கு நான் செய்யற மாதிரி கலசத்தை தண்ணி நான் நிரப்பி வச்சிருக்கேன். அதுல வந்து இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். மஞ்சள், கற்கண்டு, திருநீரு, சந்தனம், பச்சை கற்பூரம், குங்குமம், அப்புறம் ஏலக்காய். இது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ கலசத்தை நம்ம நிரப்பியாச்சு. அடுத்து பஞ்சபாத்திரம் அதுலேயும் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுலேயும் நம்ம நிரப்பிடலாம். கொஞ்சம் பச்சைக்கற்பூரமும் ஏலக்காவும் அப்புறம் கற்கண்டும் நம்ம சேர்த்து தீர்த்தம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நீங்கள் பூஜை பண்ணுற அந்த இடத்துல நீங்கள் கோலமும் நீங்கள் வந்து போட்டுடலாம். நான் வந்து அரிசி மாவு கொள்ளப்பொடியும் சேர்த்து நான் ஐஸ்வர்ய கோலம் வந்து நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே ஐஸ்வர்ய கோலமும் எப்படி போடணும்னு உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மா கோலம் போடுறதுனா கூட போடலாம். அரிசியில் குழச்சி நீங்கள் போடலாம். அது எப்படி போடணும்னு ஏற்கனவே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் நிறையா பூஜை வீடியோஸில் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோலமும் போட்டாச்சு. இப்போ அடுத்து பூஜை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாருங்க. மனை மேலே நான் போட்டோ வச்சாச்சு, விளக்கு வச்சாச்சு, காமாட்சி விளக்கு, அப்புறம் ரெண்டு பக்கமும் குத்து விளக்கும் வச்சாச்சு, மஞ்சள் குங்குமமும் வச்சாச்சு, அப்புறம் கலசம், அப்புறம் தீர்த்தம், அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வெத்தலை பாக்கு, அப்புறம் அர்ச்சனைக்காக கொஞ்சம் காயின்ஸ் வச்சுருக்கேன். இன்னொரு பிளேட்டில் பூ உதிரி பூ நான் போடணும் அர்ச்சனைக்கு. அடுத்து ஊதுபத்தி ஸ்டாண்ட், அப்புறம் ஆரத்தி வச்சாச்சு. ஆரத்தி சூடமும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. பழங்கள் எல்லாமே வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம பூ அலங்காரம் வந்து எல்லா சாமிக்கு வந்து நம்ம போடணும். உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி செவ்வந்தியும் ரோஸும் வாங்கியிருக்கேன். இப்போ நான் அர்ச்சனைக்காக ஸ்லோகம் சொல்கிறப்ப நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்காக பூ வந்து பார்த்திங்கன்னா உதுத்து வச்சுக்கிறேன். நான் இந்த செவ்வந்தியை வந்து நல்லா உதுத்து வச்சுக்கிறேன். அதனால் நம்ம அர்ச்சனை போட்டுக்கலாம். பத்தாததுக்கு வந்து நம்ம குங்குமம் யூஸ் பண்ணிக்கலாம் அர்ச்சனைக்கு. இல்லைனா காயின்ஸ் வந்து நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ஃபுல்லாக உதுத்துக்கிறேன். என்னென்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஊதுபத்தி ஸ்டாண்டு ஊதுபத்தி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அர்ச்சனைக்கு பூ ரெடியாக இருக்குது. அலங்காரம் பண்ணியாச்சு பூக்கள்லால். அதுக்கப்புறம் கலசத்தில் பூக்கள் கூட நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றியாச்சு, திரியும் வச்சாச்சு விளக்குக்கு எல்லாமே. இந்த மாதிரி நம்ம எல்லாமே ரெடியாக வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம பூஜை பண்ணுறது மட்டும்தான். நெய்வேத்தியம் ஒன்று பாக்கி இருக்குது, அதுவும் நம்ம பண்ணணும். அதுவும் நம்ம இப்போ சத்யநாராயணருக்கு அப்படின்னு ஸ்பெஷலாக ஒரு நெய்வேத்தியம் வந்து செய்வாங்க. அதுதான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். உங்களுக்கு மாவிலை கிடைச்சா மாவிலை தோரணம் கூட நீங்கள் வீட்டு முன்னால் போடலாம். இப்போ அடுத்து நம்ம நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா சத்யநாராயணருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவையில் வந்து ஒரு அல்வா மாதிரி கிண்டுவாங்க சில பொருட்களை வச்சு. நான் அது வந்து உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நீங்கள் இதுதான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச பிரசாதம் எது வேணாலும் செய்யலாம். சாதாரணமாக நீங்கள் பாயாசம் கூட பண்ணலாம், இல்லை வந்து கேசரி பண்ணலாம்,
இல்லைனா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பஞ்சாமிரதம் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே. அப்புறம் வந்து சத்யநாராயணருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமையில் ரவை, கோதுமை ரவை. அந்த ரவையில் பாயாசமோ இல்லை கேசரியோ அந்த மாதிரிலாம் கிண்டலாம். நான் ஏற்கனவே கோதுமை ரவை பாயாசம் கூட உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இந்த சத்யநாராயணர் அந்த பிரசாதம், அந்த ரவையில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சூடான பேனில் கால் கப் அளவு நான் நெய் வந்து சேர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உருகிருச்சு, நம்ம கால் கப் அளவு சேர்த்துனது. இப்போ நம்ம இதில் வந்து முந்திரி திராட்சை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம், அதாவது வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் முந்திரி சேர்க்குறேன், பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதை இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறப்ப நான் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே ஒரு பத்து பத்து எடுத்துக்கலாம், முந்திரியும் திராட்சையும். நல்லா திராட்சை வந்து நல்லா பெருசாகட்டும், அப்படியே நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் அரைக்கப்பளவு ரவை வந்து எடுத்திருக்கேன், வெள்ளை ரவை தான். அதை நல்லா அந்த நெய்யில் போட்டு நான் வறுத்துக்கிறேன். நல்லா வாசம் வந்து உங்களுக்கு லைட் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கணும் இந்த நெய்யில். அப்போ தான் உங்களுக்கு ஹல்வா பதத்தில் வரும். இப்போ பாருங்கள், நான் பால் சேர்க்க போகிறேன். ஒரு பங்கு ரவை போட்டிங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு பங்கு பால் நம்ம ஊற்றணும். அப்போ தான் வந்து ஹல்வா மாதிரி உங்களுக்கு வரும். அப்போ நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரைக்கப்பு நமக்கு ரவை, ஒயிட் ரவைக்கு நான் ஒரு கப் அளவு பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே காய்ச்ச ஆரவிச்ச பால் தான். பாருங்கள் ரவைலாம் நல்லா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஒரு கப் பாலை வந்து சேர்த்துக்கலாம். பார்த்து ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் மெதுவாக சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க. உடனே உங்களுக்கு கெட்டியும் ஆகும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து கிண்டிகிட்டே உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நீங்கள் அடிகனமான பாத்திரமே எடுத்துக்கோங்க. அது நல்லா கிண்டிட்டு உங்களுக்கு அப்படியே கெட்டி ஆகி வரும், அப்படியே நல்லா குக் ஆகிரும் இதுலேயே. ஏன்னா வந்து நம்ம நிறைய நேரம் வறுத்துருக்கோம், அதனால் உங்களுக்கு நல்லாவே வெந்துடும், அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு அப்படியே நல்லா குக் ஆகி கெட்டியாகி வரப்போ சிம்மில் வச்சு 3 நிமிஷம் ஆச்சு, நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நல்லா மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள் ரவை. இப்போ நம்ம அரை கப் அளவு ரவை சேர்த்தோம், அதுக்கு ஈக்குவலாக அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது அப்படியே கரைஞ்சி அப்படியே வரும், கொஞ்சம் அப்படியே கரைஞ்சி வரதுனால கொஞ்சம் அப்படியே தண்ணி ஆகும் உங்களுக்கு. இப்போ அரைக்கப் அளவு நல்லா நான் பழுத்த வாழைப்பழம் நான் எடுத்திருக்கேன், அதை போட்டு நல்லா மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக நான் நெய் சேர்க்க போகிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அப்படியே நம்ம கிளற வேண்டிதான். உங்களுக்கு அப்படியே ஒன்று சேர்ந்து வரும், அல்வா மாதிரி வரும் பாருங்கள். அது வரைக்கும் நீங்கள் அப்படியே குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் தான் சத்யநாராயணருக்கு நீங்கள் செய்யணும்னு இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது ஸ்வீட் கூட செய்யலாம். பட் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக எல்லோரும் செய்வாங்க சத்யநாராயணர் பூஜை அன்னைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரவை கேசரி மாதிரி இருக்காது கண்டிப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹல்வா மாதிரி. இப்போ ஃபைனலாக நான் வறுத்து வச்ச நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்து எப்படி கிளறி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட சத்யநாராயணர் பூஜை பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாம். செஞ்ச ரவா அல்வா சாமி முன்னால் வச்சாச்சு. இப்போ வாங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு எல்லாமே ஏற்றி வச்சாச்சு. எப்போவுமே பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற தீர்த்தத்தை நம்ம ஒரு 3 வாட்டி இப்படி சுற்றி தெளிச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த இடம், பூஜை செய்யக்கூடிய இடம் வந்து சுத்தமாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பஞ்சபாத்திரம் வந்து ஏன் யூஸ் பண்ணணுன்னு. அதுக்கான விடை இதுதான். பூஜை முடிச்சதுக்கப்புறமா அந்த தீர்த்தத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஊதுபத்தி காமிச்சுக்கிறேன். நம்ம எப்போவுமே ஸ்லோகம் சொல்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு துணியை வந்து நீங்கள் கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் எப்போவுமே உட்காரணும். இப்போ வந்து நம்ம ஸ்லோகங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். இப்போ அந்த பூக்கள், அர்ச்சனை செய்யறதுக்கான பூக்கள், அந்த காயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பூ அடுத்த முக்கியமான விஷயம் சத்யநாராயணர் பூஜை புக்கு. இந்த மாதிரி சத்யநாராயணர் பூஜை புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திறந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அதாவது எந்த மாதிரினா அந்த கதைகள் எல்லாமே இருக்கும், 5 அத்தியாயங்கள்னு சொல்லிட்டு கதைகள், அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி புக் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ மெயினாக வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பூஜை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த பூஜையை டீட்டெயிலாக, இந்த கதையை வந்து நீங்கள் படிக்கணும். 1st அத்தியாயம்லேருந்து 5th அத்தியாயம் வரைக்கும் இந்த கதையை வந்து நீங்கள் சாமி முன்னால் உட்காந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் இந்த பூஜைக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி யாரை வேணால் நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கலாம். இந்த கதைகளை சாமி முன்னால் படிச்சுட்டு நம்ம ஸ்லோகங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம எப்போவுமே விநாயகரை தான் எந்த பூஜைனாலுமே எந்த ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாலேயும் நம்ம விநாயகர் ஸ்லோகம் சொல்லி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் சத்யநாராயணர் பூஜைக்கும். இப்போ அந்த புக்கில் வந்து ஸ்ரீ சத்யநாராயணர் விரத சங்கல்பம் இருக்கும், அதை வந்து நீங்கள் படிக்கணும். இந்த
இப்போ சங்கல்பமில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டேஷ் அந்த மாதிரி கொடுத்த இடத்துல நீங்கள் அந்த மத்தியே அந்த உங்களோட வருட பெயர், இந்த வருடம் என்ன என்ன பெயரோ, ஹே விளம்பி வருடம்னா ஹே விளம்பி வருடம், நாம சம்வத்சரே அந்த மாதிரி சொல்லணும். அதுக்கப்புறம் மாசே அப்படிங்கிற இடத்துல அந்த டேஷில் வந்து என்ன மாதம், தை மாதமா என்ன மாதம்னு, எந்த மாதத்தில் நீங்கள் பூஜை செய்கிறீங்களோ அந்த மாதத்தை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும். பஷே அப்படின்னா வந்து நட்சத்திரம், உங்களோட கேலண்டரில் பார்த்தாலே தெரியும் என்ன நட்சத்திரம்னு. உங்களுக்கு அப்போவும் நட்சத்திரம் தெரியலன்னா இன்றைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த சங்கல்பம் வந்து நீங்கள் படிக்கலாம். அஹம் சக குடும்பானாம் சீமஸ் தைரிய விஜய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யாபி விருத்தியர்த்தம் தர்மார்த்த காம மோஷ சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் புத்திர பௌத்ராபி விருத்தியர்த்தம் சத்யநாராயண தேவதா முத்திசிய சத்யநாராயண தேவதா பிரீத்தியர்த்தம் சத்யநாராயண பூஜாங்க துவேன யாவ சக்தி தியான ஆவாகனாதி சோடச உபசார பூஜாம் கரிஷியே. மாதிரி சங்கல்பம் வந்து நீங்க படிச்சிருங்க. படிச்சுட்டு இப்ப விக்னேஸ்வரா பூஜைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் கொடுத்துருப்பாங்க, அதையும் படிச்சிருங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம். இந்த மாதிரி நம்ம விக்னேஸ்வரர் பூஜை ஸ்லோகம், உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் ஸ்லோகமும் படிச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம நீங்கள் இதெல்லாமே படிக்கணும்னு விருப்பப்பட்டால் படிக்கலாம். நான் வந்து என்ன முக்கியமாக வந்து என்ன படிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அந்த சங்கல்பம், அப்புறம் விநாயகர் பூஜை, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணர் அஷ்டோத்திர சதநாமாவலி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படியும் சத்யநாராயணர் வந்து கிருஷ்ணரோட ஒரு உருவம் தான், அதனால கிருஷ்ணரோட சதநாமா நாமாவலின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்லோகம் இருக்குது. அதுவும் நீங்கள் படிக்கிறதுனா படிக்கலாம். இது நம்ம நமக நமகன்னு சொல்கிறப்ப நீங்கள் வந்து பூக்கள் வந்து நீங்கள் போடலாம். உங்களுக்கு தெரிந்த விஷ்ணு பாடல்கள் வந்து நீங்கள் பாடலாம். அடுத்து ஸ்ரீ சத்யநாராயணர் போற்றின்னா இந்த ஸ்லோகங்கள் இது வந்து நான் படிப்பேன். இந்த மாதிரி போற்றின்னு சொல்கிறப்ப அப்புறம் நமகன்னு சொல்கிறப்ப வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த அர்ச்சனை பூக்களை வந்து நீங்கள் வந்து போடலாம். பூக்களையோ இல்லை காயின்ஸோ வந்து நீங்கள் ஒரு தட்டில் வந்து நீங்கள் போடலாம். சத்யநாராயணர் மனசில் நினச்சிட்டு சத்யநாராயணர் அஷ்டோத்திர சதாநாமாவலின்னு சொல்லிட்டு உங்கள் புக்கில் இருக்கும், அதுவுமே இந்த நீங்கள் வந்து பாடலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்லோகங்களை வந்து நம்ம முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம சூடத்தில் ஆரத்தி வந்து நம்ம எடுத்துடலாம் சாமிக்கு. ஹே கிருஷ்ணா மதுசூதனா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. யாராவது நீங்கள் இன்வைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து நீங்கள் எல்லோரும் பஜனை மாதிரி பாடல்கள் வந்து கிருஷ்ணர் பாடல்களில் வந்து நீங்கள் பாடலாம். ரொம்ப சந்தோஷப்படுவார் கிருஷ்ணர். அந்த மாதிரி டைம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் எளிமையான முறையில் உங்கள் வீட்டில் உங்களால் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி முக்கியமான ஸ்லோகங்கள் சொல்லி இந்த மாதிரி கூட நீங்கள் சத்யநாராயணர் பூஜை வந்து எளிய முறையில் நீங்கள் வீட்டில் செய்யலாம். இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் நீங்கள் பிரசாதம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும். இப்போ நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இந்த பிரசாதம், சத்யநாராயண பிரசாதத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க வீடியோ மூலமாக. அப்புறம் எல்லாரும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதாவது சத்யநாராயண பூஜையை பற்றி கொஞ்சமாக உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.